என்ன தூளி மட்டும் தனியா தொங்கிட்டு இருக்கு? அவ தான் போயாச்சே. ஏன் தூளிய மறந்துட்டு போயிட்டாளா? தினம் ராத்திரி அம்புச்சத்து குழந்தையில இந்த தூளியில ஆட்டிதான் தூங்க வைக்கிறத வழக்கமாக்கின்னு இருந்தேன். குழந்தைகள் தான் இல்லையே, இந்த தூளியாவது இருக்கட்டும்னு நான் தான் சொன்னேன். இதை பாரு, பிராப்தம்னு ஒன்று இருக்குது. நமக்குன்னு குழந்தை இருந்தால் தானா? இந்த ஆற்றுல இருக்கிற குழந்தையெல்லாம் நம்ம குழந்தைகள் தானே? அப்படி தானே பார்த்துட்டு இருக்கோம்? அதெல்லாம் விவேகம் உள்ளவா சிந்தனை. எனக்கு அந்த மனப்பக்குவம் இன்னும் வரலை. அதுவும் இல்லாமல் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் இப்படி சொல்கிறேன். உங்களுக்கும் இந்த மனத்தாங்கல் இருக்குன்னு நீக்கு தெரியும். அந்த வருத்தம் ஒரு பக்கம்னா, அப்பாவை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயசான காலத்துல அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. மச்சினர் ஆத்த விட்டு போனதுல இருந்தே அப்பா அப்படியே நுடிஞ்சு போயிட்டார். தெரியும். உக்கார் உக்கார் வா. சேஷு அன்னைக்கு பேசினது ரொம்ப எரிச்சலா இருந்தது. அவர் மனசுல என்ன வன்மமோ ஏதோ தெரியல. ஆனா ஒன்னு, அவர் தான் இந்த குடும்பத்தையே பிரிச்சுன்னு இருக்கார். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. மாப்பிள்ளையோட சுபாவம் அப்படி, ஆனா துர்குணம் கிடையாது. மத்தவாளோட மனசு எரிஞ்சு அதுக்கு ஹேதுவா இருப்பா. மத்தவா என்ன பிரியப்படுறாளோ அதுக்கு அனுகூலமா இருப்பாரே தவிர வேற ஒன்றும் இல்லை. பாலா, பார்க்க போனா இந்த ஆத்துல அப்பா கடுத்தது நாம தான். அது மட்டும் இல்ல, மூத்த மண்ணிங்கிற பெரிய அந்தஸ்து, ஸ்தானம், பொறுப்பு, இதெல்லாமே உனக்கு இருக்கு. எப்போ அம்புஜித்தோட மனசுல இந்த ஆத்த விட்டு போகணுங்கிற எண்ணம் தோணித்தோ, அப்பவே நீ அவகிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவளுக்கு புரிய வச்சு நம்மளோட இருக்கிறதுக்கான வழியை பண்ணியிருக்கணும். நீங்க சொல்றது சரிதான். சின்ன வயசுல இருந்தே நான் அடங்கி அடங்கி வளர்ந்துட்டேன். வாயிலிருந்து வார்த்தையே வராது. ரெண்டாவதா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது, அம்புஜத்து வளகாப்பும் போது அதெல்லாம் அப்பவே தயாரா கரைச்சு வச்சுட்டேன். பிறந்த அத்து பெரியவாளும் புக்காத்து பெரியவாளும் தான் ஆத்து சுத்தணும். பலமணி ஆத்தி எடுங்க. அவையோ நீ சித்த சும்மா இரு. ரோஜா நீ ஆத்தி சுத்துமா. அப்போல இருந்தே என்னோட இந்த மனநிலையை நான் மறக்கணும்னு நினைச்சாலும் முடியல. நடக்கிற சம்பவம் எல்லாம் திரும்ப திரும்ப அதையே வலியுறுத்துற மாதிரி இருக்கு. அதனாலதான் எல்லார்டும் விலகியே இருக்கிறது உச்சித்தம்னு நான் இப்படியே இருக்கேன். வருஷ கணக்கா நான் இப்படியே இருந்து பழகிட்டேன். நினைச்சாலும் என்னால மாத்திக்க முடியல. என்னதான் பெரிய மண்ணிங்கிற அந்தஸ்து, ஸ்தானம், மரியாதை எல்லாம் இருந்தாலும் குழந்தை இல்லைங்கிற வேதனை என்னை வாட்டி எடுக்கிறது. நீ சொல்றது வாஸ்தவம்தான். ஆனா நீ இப்படியே இருந்தா உன் மேல ஒரு பச்சாதாபம் ஏற்படும் இல்லையா? அப்படிப்பட்ட பச்சாதாபம் நம்மளை இன்னும் பலவீனப்படுத்தும். அந்த எண்ணத்தை விட்டுடு. பாலா, இனிமே நீ கொஞ்சம் கொஞ்சமா சில பொறுப்புகளை ஏத்துக்கணும். முக்கியமா ருக்குக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும். ஏன்னா சந்தன நம்ம போனதை பார்த்துட்டு வெங்கட்டுக்கும் அந்த எண்ணம் வரலாம் இல்லையா? ருக்குக்கு நீ தான் எடுத்து சொல்லணும். இதை பார், முதல்ல அந்த தூளியெல்லாம் எடுத்துடு. இது ஏன் இங்க இருக்குன்னு யாரும் உன்னை கேள்வி கேட்க போறதில்ல. ஆனா நினைச்சுப்பா இல்லையா, என்னடா அது விசித்திரமா இருக்கே, வெறும் தூளி ஆட்டின்னு இருக்காளேன்னு. தூளி மட்டுமா வெறுமையா இருக்கு? வயிறும் தான். சரி சரி, கண் கலங்காத. இப்பதானே சொன்ன, நமக்கு எது எது அமையணும் இருக்கோ அதான் அமையும். அம்புஜித்தோட குழந்தைகள் இங்க இல்லைன்னா என்ன? நாளைக்கு ருக்குவுக்கும் குழந்தை பிறக்கும். அதான் நம்ம குழந்தைய நினைச்சு வளர்ப்போம். இல்லைனா சில விஷயங்கள்லாம் புருஷாளுக்கு புரியாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கை பூர்ணத்துவம் அடையிறது
அவளோட தாய் மேலதான். அந்த பாக்கியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிற போது அந்த எண்ணம் என் மனசுல வரக்கூடாதுன்னு வேற வேலையில என் கவனத்தை செலுத்துற. ஆனா என்னையும் மீறி சில நேரம் கட்டு கடங்காம சரி சரி அதையே நினைச்சுட்டு இருந்தோம்னா மத்த எந்த வேலையும் ஓடாது, அது பல உடல் உபாதைகளுக்கு காரணமா வித்தாகிடும். அன்னைக்கு சேஷு சொன்னார், உனக்கு இந்த ஆத்த விட்டு போகணும்னா சொல்லு, நான் ஏற்பாடு பண்றேன்னு. அப்பாவிட்ட நான் காட்டமா பேசிட்டு வந்துட்டேன். ஆனா மனசுக்குள்ள சிரிச்சுட்டேன், நாமளாவது இந்த ஆத்த விட்டு போறதாவது. யார் இருந்தாலும் சரி போனாலும் சரி நாம நிரந்தரமா இங்கதான் இருப்போம். ஆண்டவன் விட்ட வழி அப்பா வேண்டிக்கிற மாதிரி நாமளும் அந்த ராமச்சந்திர மூர்த்தியை வேண்டிப்போம். குழந்தை பிறக்கும், அதான் நம்ம குழந்தைய நினைச்சு வளர்ப்போம். பழசெல்லாம் எதுக்கு, எல்லாரும் க்ஷேமமா இருக்கட்டும். மறதி கூட ஒரு விதத்துல நல்லதுதான். வேண்டாத பழசெல்லாம் மறக்காம இருந்தா கஷ்டந்தான். ஒரு கூட்டு குடும்பம்னா பலதரப்பட்ட மனுஷா இருப்பா, நல்லதும் இருக்கும் சில சமயம் சில தவறும் இருக்கும். எது வந்தாலும் பொறுமையா சகிப்புத்தன்மையோட பாண்டவா இருந்தா, அதனால கடைசியில் அவளுக்கு வெற்றி தான் கிடைச்சது. ஆனால் துரியோதனாதிகளுக்கோ நேர் மாறா பொறாம கோபம் பழிவாங்கிற குணம் இதெல்லாம் இருந்ததுனால என்னாச்சு, எல்லாம் நிர்மூலமாச்சு. பிராரப்த கர்ம வினைப்படி தான் புத்தி வேலை செய்கிறது, காரியங்களும் நடக்கிறது. அதனால் வேண்டாத விஷயங்களை மறந்துட்டு மன்னிச்சு சைப்புத்தன்மையோட விட்டு கொடுத்து ஒத்துமையாக இருந்தால் எல்லா குடும்பத்திலையும் எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம். என்னம்மா இருக்கு, தூக்கம் வரலையா? நான் தான்மா உன்னை சதா கவனிச்சுட்டே இருக்கேன். உன்னோட மனசஞ்சலம் நீக்கு புரியுது. புரண்டு புரண்டு படுத்துருந்த பெரியவா சொன்னதையே நினைக்கிட்டு இருக்கியா? என்ன அதே மனசு போட்டு அரிச்சுட்டு இருக்கா? பழசெல்லாம் எதுக்குன்னு பெரியவா ஏன் சொன்னான்னு கிரகிச்சிக்க முடியறதா உன்னால? நீ நல்ல குணமுடையவதான் அம்மாடி இருக்கு, நீ எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிற. ஆனா ஒரே ஒரு விஷயம், கணபாடிகள் கொடுத்த தீர்ப்பு, அந்த பழைய சம்பவம், அந்த சம்பவம் தான் உன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனால உன் குணமும் மாறிடுச்சு. உங்களுக்கு நடந்தது மன்னிக்க முடியாத குத்தம்பா.
குத்தோன்னு எப்படிமா சொல்றேன்? அது எப்படிப்பா உங்ககிட்ட தீர விசாரிக்காம அப்படி ஒரு தீர்ப்பு கனபாடிகள் கொடுத்தார்? அவர் தீர விசாரிச்சுதான் சொன்னார். நான் தான் அதை சரியா புரிஞ்சிக்கல. போயிடுன்னு அவர் சொன்னது இந்த அக்ரகாரத்தை விட்டு. நான் தான் அதை வேற விதமா புரிஞ்சுட்டு. எல்லாமே பார்க்குற விதத்துல தாமா இருக்கு. இப்போ உன் கண்ணுக்கு அவர் மாபாதகம் செஞ்சவரா தெரியுற. நடந்ததெல்லாம் கோர்வையா பார்த்தேன்னா நான் தான் அவசரப்பட்டுட்டேன். அவர் மேல எந்த தப்பும் இல்லை. அதுக்கு பிராயச்சித்தமா தான் உன்னை இந்த ஆத்து மாட்டு பொண்ணா அவர் ஏத்துன்னு இருக்க. அந்த உயர்ந்த குணத்தை நீ புரிஞ்சிக்காம போயிட்டீங்கம்மா. அதத்தான் பழசெல்லாம் எதுக்குன்னு பெரியவா சங்கேதமா கேட்டிருக்கா. அது பிரத்யேகமா உனக்கு சொல்லப்பட்டது. இந்த குடும்பமே க்ஷேமமா இருக்கணும்னா ஓ மனசு மாறணும். இதுதான்மா பெரியவா சொன்னதோட உள்ளர்த்தம். அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் வந்துடுத்துனா நீ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை மாத்திக்கணும். நானும் உன்னை அந்த பழைய இருக்குவா தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ புத்திசாலி பொண்ணு. இதோட உள்ளர்த்தமும் தாத்பரியமும் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. எது உச்சிதம் எது உச்சிதம் இல்லைன்னு நீயே தீர்மானம் பண்ணிக்கோ.